மேஷராசி அன்பர்களே, தொடர்ந்து சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலே இருக்கிறீர்கள். சந்திர பகவான் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். அவர் மேலும் ஆறுக்குடைய கிரகமும் கூட. ஆகையினாலே இந்த நாளிலே நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பதோடு உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவையற்ற உடல் உபாதைகள் வந்து போகலாம். உணவிலே சற்று கட்டுப்பாடு தேவை. மன அழுத்தம் அதிகரிக்காத வகையிலே தியானங்களை மேற்கொள்ளுங்கள். இரத்த அழுத்தம் கூடாத வகையிலே எதிலும் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. சக மனிதர்களிடத்திலே விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய வீரதீர பராக்கிரம செயல்களை காட்டுவதற்கு வேறொரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அப்பொழுது அதை காட்டிக்கொள்ளலாம். மொத்தத்தில் நீங்கள் அமைதியையும் அடக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரிஷபராசி என்பர்களே, தனாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே உங்கள் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது அசாத்திய முயற்சிகளையும் அந்த முயற்சிகளிலே வெற்றியும் களத்திர ஸ்தானம் வகையிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்களையும் மனைவி வழியிலே வருமானங்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பும் அல்லது கணவன் மூலமாக மனைவிக்கு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்ற நாளாக மிக சிறப்புடைய உங்களுடைய இல்லத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஏதேனும் ஒரு திருத்தலங்களுக்கு செல்வது அல்லது கேளிக்கை விடுதிக்கு செல்வது அல்லது ஊருக்கு செல்வது இப்படி ஏதேனும் ஒரு வகையிலே உங்கள் குடும்பம் குதூகலமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்தில் இது உங்களுக்கு வருமானங்களை அள்ளித் தருவதோடு கணவன் மனைவி உறவுகளை பலப்படுத்தி குடும்பத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கிறது. மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதனான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் ஆறாம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். சனி பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் அந்த சனியினுடைய தன்மையினாலே சில பல உபாதைகள் உங்களுக்கு வந்து போகலாம். இருப்பினும் இவற்றிலெல்லாம் இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு புத பகவான் அனுகிரகம் செய்கிறார். மற்ற கிரகங்களுடைய நிலையை அனுசரித்து பார்க்கும் பொழுது எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். புத பகவானுடைய அருளினாலே உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். விஷ்ணு பெருமானை காலை எழுந்ததும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வினைகளெல்லாம் நீங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு மிக ஏற்றமான பலன்கள் காத்திருக்கிறது. குடும்பத்திலே வேலை பளு அதிகரித்தாலும் அதற்குண்டான வகையிலே உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் எடுத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் விரையாதிபதியாக இருக்கிற புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பது உங்களுக்கு திடீர் வருமானங்களை ஒருபுறம் கொடுத்தாலும் அதே சமயம் அவர் புரு புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலே பிள்ளைகளுக்காக ஏதேனும் செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அல்லது உங்களுடைய முன்னேற்றத்தின் பொருட்டோ அல்லது அயல்நாடு செல்வதற்கோ அல்லது பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களை செய்வதற்காகவோ சில செலவினங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது குறித்து உங்களுக்கு அற்புதமான தகவல்கள் வந்து சேரும். எதிர்பார்த்திருந்தபடி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமான பலன்களும் மாணவர்களுக்கு சிறப்புடைய பலன்களும் காத்திருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, லாபாதிபதியாக இருக்கிற தனாதிபதியாக இருக்கிற புத பகவானுடைய சாரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தேடித்தரப்போகிறது. வீடு மாற்றலாமா அல்லது வீடு வாங்கலாமா என்று காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்களும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்புடைய ஒரு வாய்ப்புகளையும் வருமானங்களும் தரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. தாய் வழி உறவுகள் மூலமாக சில சஞ்சலங்கள் வந்து போகலாம். தேவைக்கு அளவுக்கு வருமானம் வருகிறது. இருப்பினும் உங்களுடைய கவனக்குறைவினாலே சில பொருளாதார விரயங்களும் காத்திருக்கிறது. ஆகையினாலே எதிலும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பெண்களுக்கு அடையாளமான சேர்க்கைகளும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்துள்ளக்கூடிய தன்மைகளும் காணப்படுகின்றன. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்திருந்த காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நாளாக இருக்கிறது.
கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு சில காரியங்களிலே வெற்றி பெறுவீர்கள். உங்களை ஏளனமாக பார்த்திருந்த இந்த சமுதாயம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புடைய சமுதாயமாக உங்களை பார்க்கப் போகிறது. எதிர்பார்த்திருந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய அண்டை இயலார்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுடைய மனைவி வழி மூலமாக சில வருமானங்களும் கணவனை உறவுக்குள்ளே சில சஞ்சலம் ஏற்பட்டு பின்பு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டாகிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்திடக்கூடிய தன்மையும் காணப்படுகிறது. துலாம் ராசி என்பவர்களே பிரயாதிபதியாக இருக்கிற புதபகவானுடைய சாரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யும் பொருட்டு முதலீடுகளை பெருக்கிக் கொள்வதற்காக கடனாகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சிறிது கடன் பெறக்கூடிய சூழ்நிலையோ உருவாகலாம். இருப்பினும் அவைகளை வெகு விரைவிலே அடைத்துவிடக்கூடிய ஒரு வல்லமையும் கிடைக்கும். திடீர் பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு. குடும்ப உறவுகள் உங்களுக்கு சந்தோஷமாக பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரிந்த உறவுகளிலே சில உறவுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கும். குடும்ப உறவுகளிடத்திலே உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் காணக்கூடிய நாளாகவும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. விருச்சிக ராசி என்பவர்களே ராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவானுடைய அனுசனத்தினாலே உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதுநாள் வரை இருந்த ஒரு இறுக்கமும் மனத்தளர்ச்சியும் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. ராசியில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை சற்று முடக்கி வைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிலும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் செயல்பட வேண்டிய காலமாக இந்த நாள் இருக்கிறது. எந்த காரியத்தையும் எடுத்தவுடன் முடித்துவிட என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்த நாளை துவக்கிக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு நல்லதொரு சூழ்நிலை காணப்படுகிறது. தங்களுடைய குடும்ப உறவுகளிடத்திலே பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மாணவர்களுக்கு படிப்பு சுமை கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் முயற்சியினாலே வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தனு ராசி என்பவர்களே உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கிற புத பகவானுடைய சாரத்திலே சந்திர பகவான் அமர்ந்து உங்களுக்கு அனுசரியான பலன்களை தருவதற்கு காத்திருக்கிறார். ஏதேனும் வெளியூர் செல்ல வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களுக்கு அதனால் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பையும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பையும் தருகிறார். அயல்நாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு அதற்குண்டான வழிமுறைகள் கிடைக்கும். தொழில் பார்ட்னர் யாரேனும் இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுசரணையான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள் பலப்படக்கூடிய வாய்ப்பும் எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே சில திடீர் செலவுகளும் காணப்படும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு திடீர் வருமானங்கள் ஒரு பக்கமும் திடீர் செலவு ஒரு பக்கமும் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிற புத பகவானுடைய சாரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் மற்ற கிரகங்களை அனுசரித்து பார்க்கும் பொழுது குடும்ப உறவுகளிலே உங்களுக்கு சுபிட்சமான நிலைமையும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திடக்கூடிய ஒரு தன்மையும் பெண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தருகிறது. ஏதேனும் திட்டமிட்டபடி சில காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தோருக்கு கண்டிப்பாக அந்த காரியத்தை இன்று செய்ய முடியக்கூடிய வாய்ப்பும் உண்டாகிறது. ஏதேனும் உங்களுக்கு வருமானங்கள் வர வேண்டியிருந்தால் அதுவும் சரியாக வரக்கூடிய வாய்ப்பும் உண்டாகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கும்பராசி என்பவர்களே ஜீவனஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த சந்திர பகவானுடைய நிலைமையினாலும் சனி பகவானுடைய அருளினாலும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் தொழில் வளர்ச்சிக்காக சில புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். தொழிலுக்காக யாரிடத்திலாவது கடன் பெறலாமா என்கின்ற ஒரு நிலையிலே அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர் உங்களுக்கு பக்கவலவாக இருப்பதோடு அவர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ஆதாயங்களும் பெறுகலாம். உங்களுடைய தூரத்து சொந்தங்கள் வழியிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் காத்திருக்கின்றன. சில பேர் வெளியூர் பிரயாணங்களை மேற்கொண்டு அதன் மூலம் சில வருமானங்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு ஆரோக்கியம் சீராகி அதன் மூலம் அவருடைய மன மகிழ்ச்சியும் மன வலிமையும் அதிகரிக்கும். பெண்களுக்கு சுயதொழில் லாபங்கள் உண்டாகும்.
மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்தெழக்கூடிய தன்மையும் காணப்படுகிறது. மீனராசி என்பர்களே, உங்களுடைய சப்தமாதிபதியாக இருக்கிற புத பகவானுடைய சாரத்திலே சந்திரன் 9 இடத்திலே சஞ்சரிப்பது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதாக, குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் பொருட்டு அதற்குண்டான வழிமுறைகளை தேடிக்கொள்ளும் நாளாக இந்த நாள் அமைகிறது. சதா குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது தாய் தந்தையரோ உங்களுக்கு அனுசரணையாக மாறி வரக்கூடிய நாள். தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் நாள். திடீர் முயற்சிகள், ஏதேனும் ஒரு தொழில் வளர்ச்சியின் பொருட்டு செய்வீர்கள், அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பெண்களுக்கு வருமானங்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய நாளாக, பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கூடிய நாளாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்புடைய நாள்.